மருதாணி வைக்கிறதுனாலே பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரெண்டே நிமிஷத்தில் இந்த மருதாணியை கொட்டாங்குச்ச வச்சு செஞ்சிட முடியும்னா உடனே செய்வீங்க எப்பவுமே மருதாணி வைக்கும்போது ஒரு சில டைமில் நமக்கு மருதாணி கிடைக்காது அது மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு மருதாணி கிடைக்கவும் கிடைக்காது அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த கொட்டாங்குச்சி மருதாணியை ட்ரை பண்ணி பார்க்கணும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த மருதாணி செய்கிறதுக்காக கொட்டாங்குச்சி ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இது உரமாக இருக்கட்டும் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இதுவும் உரமாக இருக்கட்டும் இப்போ இந்த கொட்டாங்குச்சியை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை உரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து நெய் வாங்கின டப்பா என்கிட்ட இருந்துச்சு இந்த மாதிரி டின் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா எதாவது ஒரு வேஸ்ட்டான பாத்திரம் கிண்ணம் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் அதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது மறுபடியும் மறுதானி செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி வேஸ்ட்டு டப்பா கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கும் ஸோ இதே மாதிரி டப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அதுக்குள்ளே கொட்டாங்குச்சியை போட்டுட்டு அது எல்லாத்தையும் எல்லா இடமும் பற்ற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் இப்போ அது மேலவே மூணு ஸ்பூன் வரைக்கும் சுகர் எடுத்திருந்தோம் அதையும் வந்து எல்லா இடத்துக்கும் படணும் ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ எல்லா இடத்துக்கும் சுகர் பட்டுருச்சு ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு கிண்ணம் வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் வைக்கணும் நான் இந்த கிண்ணம் வைக்கல ஒரு டம்ளர் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் ஒரு அஞ்சு பேருக்கு மருதாணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் சொல்லியிருக்கேன் அஞ்சு பேருக்கு எவ்வளோ நேரம் வைக்கணும் இதுவே நீங்கள் ரெண்டு பேருக்கு எவ்வளோ நேரம் வைக்கணும்னு இப்போ டம்ளரை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து மருதாணி கிடைக்கும் இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க இப்போ வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு டின்னை தூக்கி நான் மேலே வச்சுட்டேன் வேறு எதுவுமே சேர்க்கலை இதுக்கு மேலே ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் ஏதாவது கிண்ணம் ஒரு பாத்திரம் இதுலையாவது செய்கிறீங்க அப்படின்னா அதை கவர் பண்ணுற மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க செம்பில் தான் வைக்கணும் டின்னில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து பாருங்கள் தண்ணியும் வச்சுட்டேன் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் இதை வந்து அப்படியே எரிய விட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக மருதாணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் பார்க்கும்போதே பத்து நிமிஷத்தில் நமக்கு மருதாணி ரெடி ஆகி வெளியில் வந்து அந்த நீராவி வருது பாருங்கள் அதில் வந்து தெரியுது நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வைக்கிற அளவுக்கு எனக்கு வந்துச்சு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க உள்ளே பாருங்கள் நமக்கு ஆறு ஏழு பேர் வைக்கிற அளவுக்கு நிறைய மருதாணி வந்திருக்கு இது மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதுக்குள்ளே இருந்து டம்ளரை எடுத்துடலாம் இப்போ இந்த கிண்ணம் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணல நான் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறேன் மிச்சம் இருக்கட்டும் நம்ம தேவைப்படுற நேரம் ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடியது குங்குமம் குங்குமம் வந்து நல்ல கலராக இருக்கக்கூடியதாக வாங்குங்க அதுதான் நமக்கு நல்ல நிறத்தை கொடுக்கும் இந்த குங்குமத்தோட ரேட்டு வந்து பத்து ரூபா தான் அதிகமாக இல்லை இதிலேருந்து ஒரு ரூபா அஞ்சு ரூபா குங்குமம் தான் நம்ம எடுக்க போகிறோம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எந்தளவு திக்னஸ் வேணுமோ நல்லா நம்ம மருதாணி அளவுக்கு நல்லா திக்னஸாக நம்ம கலந்து எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகலை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் நம்ம தம்ளர் உள்ளே வச்சோம்ல அப்போவே கூட நீங்கள் குங்குமத்தை அது கூட சேர்த்துட்டு நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் நிறம் மாறாமல் இருக்கும் ஆனால் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம குங்குமம் சேர்க்கும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சி தான் நான் செஞ்சேன் ஆனால் எனக்கு அஞ்சு நாள் வரைக்கும் அந்த கலர் மாறவே இல்லை என்னோடய குழந்தைக்கி இப்போ பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டாச்சு ஆஃபீஸ் போகிற பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த நேரம் மருதாணியை நம்ம வாங்கி அரைச்சி அதை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அதே நேரத்தில் கடைகளில் இருக்கக்கூடிய கோன் மருதாணியை நம்ம வாங்கி பயன்படுத்துறதை விட இதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது மிச்சம் இருக்கக்கூடிய குங்குமத்தை நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்துட்டேன் என்னோட பொண்ணு கைக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் நான் ரொம்ப அழகான டிசைன்லாம் போடலை சும்மா சிம்பிளாக தான் வைக்க போகிறேன் எனக்கு ரொம்ப மருதாணி வந்து ரொம்ப டிசைனாலாம் போட தெரியாது ஸோ இந்த மாதிரி பாருங்கள் நம்ம ஒரு பட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய குச்சி இந்த மாதிரி ஒரு குச்சியில் கூட நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வேண்டிய டிசைனில் வச்சுக்கோங்க நான் நான் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மாதிரி நான் குழந்தைக்கி இந்த மாதிரி வச்சு விட்டுட்ருக்கேன் என்னோட பொண்ணுக்கு எப்போயுமே மருதாணி வச்சா அந்த கையை அப்படியே கீழே தொங்க போடவே மாட்டாள் கை வலிக்குதுன்னு அழுதுகிட்டே தெரியும் ஆனால் மருதாணினா ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு தான் நான் வச்சுருந்தேன் வச்ச என்னோடய கை பாருங்கள் எந்தளவுக்கு செவந்து இருக்குது அப்படின்னு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா உங்கள் முன்னாடியே நான் இதை வந்து கழுவி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே உடனே நமக்கு விழுந்துரும் அந்த குங்குமம் தானே போதே பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குல்ல ரெண்டு நிமிஷத்தில் கை சேவைக்க மருதாணி இப்படி வைக்க முடியும்னு சொன்னால் எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருந்துச்சு மேஜிக் மாதிரி இருந்துச்சு இது கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மருதாணி கிடைக்காத நேரத்தில் ஒரிஜினல் மருதாணி கிடைச்சிச்சி அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் மருதாணியே தாராளமாக வச்சுக்கலாம் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா பெருநாள் டைம்லலாம் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் எடுத்து நாளே செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா தேவைப்படுற நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி செடுத்து செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோடு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்